String la contains nu or method irukku ipo na string s1 sunday is fun day nu kuduthiruken string s2 is nu kuduthiruken ipo na enna pannalona s1.contains of s2 appdin kuduthena and s1 ngra string la inda s2 la irukra is iruka illaya abdingiratha paathu sollirum irukna true nu sollirum oru vela na ipo was kudukuren nu vechukonga inda edathila was sunday is fun day la was illa illana false sollirum ipo idoda logic e namma eppadi eludhuradhu அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் இந்த இடத்துல இஸ் எழுதிக்கிறேன். இதோட லாஜிக் எழுதுறதுக்கு ஐடியா இல்லைன்னு யோசிக்கலாம். முதல்ல பாருங்கள், இந்த இடத்துல இப்போ நான் சண்டே அப்படின்னு எழுதிக்கிறேன். சண்டே இஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். நான் தேடுற வார்த்தை இஸ். அப்போ நான் என்ன எழுது தேடுறேன்னா, இப்போ இந்த சண்டே இஸ் ஃபண்டே அப்படின்னு எழுதிக்கிறதுல எங்கே வேணாலும் நம்மளோட கண்டென்ட் இருக்கலாம். கரெக்டாக இந்த இஸ் வந்து இந்த இடத்துல இருக்கலாம், இந்த இடத்துல இருக்கலாம், இந்த இடத்துல இருக்கலாம், எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்போ ஒரு லூப் எழுதி இதில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தாக எடுப்போம். ஒவ்வொரு எழுத்தாக எடுத்து இதோட முதல் எழுத்தை எடுத்து வச்சுப்போம். இந்த ஜீரோத்து பொசிஷனில் இருக்கிற எழுத்தை எடுத்து வச்சு இதில் இருக்கா, இதில் இருக்கா, இதில் இருக்கா, இதில் இருக்கா, இதில் இருக்கா, இதில் இருக்கான்னு செக் பண்ணுவோம். அப்போ என்ன கிடைக்கும், இந்த இடத்துல நமக்கு கிடைக்கும். ஆமாங்க, இங்கே கிடச்சிருச்சு அப்படின்னா ஓகே. அப்போ முதல் எழுத்து கிடச்சிருச்சுன்னா அந்த இடத்த குறித்து வச்சுக்கோங்க. குறித்து வச்சுட்டு இதில் ஒரு எழுத்து நகர்த்துங்க, அதில் ஒரு எழுத்து நகர்த்துங்க. அப்படியே இந்த இதில் எத்தனை எழுத்து இருந்துச்சோ அத்தனை எழுத்து நகர்த்தி ஒவ்வொன்றா கம்பேர் பண்ணணும்னா கம்பேர் பண்ணிக்கோங்க. இதுதான் ஐடியா. இந்த ஐடியாவை தான் நம்ம செய்ய போகிறோம். அப்போ நான் முதல்ல என்ன பண்ணணும், முதல்ல பெரிய எழுத்துக்கான பெரிய வார்த்தைக்கான ஒரு ஃபார் லூப் எழுதுகிறேன். அப்போ பெரிய வார்த்தைக்கு ஃபார் லூப் எழுதுகிறேன். இன்டிஜர் ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, ஐ லெஸ் தென் எஸ் ஒன் டாட் லென்த், எஸ் ஒன் டாட் லென்த் ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு எழுதுகிறேன். இப்படி எழுதிட்டு பாருங்கள். இப்போது இஃப் எஸ் ஒன் டாட் கேரக்டர் அட் ஐ, அதுவும் அடுத்த எழுத்தோட வார்த்தையோட முதல் எழுத்தும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்குறேன். முதல் எழுத்து ஒருவேளை மேட்ச் ஆகிடுச்சு, பை மேட்ச் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறேன்னா அந்த இடத்துலேருந்து நான் என்னோடய கோடிங்கே ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டாக அப்போ அந்த இடத்துல ஒரு கவுண்ட் வச்சுக்கிறேன், எத்தனை எழுத்து மேட்ச் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார் லூப் எழுதுகிறேன். ஃபார் இன்ட் ஜே ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, அங்கேருந்து ஒவ்வொரு எழுத்தாக மொத்தம் ரெண்டு எழுத்து தான். அப்போ ஜே லெஸ் தேன் எஸ் டூ டாட் லென்த்னு எழுதிட்டு ஜே ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துட்டு இதிலிருந்து ஒவ்வொரு எழுத்தாக செக் பண்ணுறேன். எப்படி செக் பண்ணுறேன், இஃப் எஸ் டூ டாட் கேரக்டர் அட் ஜே அது ஈக்குவல்ஸ் ஈக்குவல்ஸ் டு எஸ் ஒன் டாட் கேரக்டர் அட் ஐயா இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா மேட்சிங் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம், கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கோங்க. ஜே எப்படியும் லூப் ரன் ஆகும்போது அடுத்து எஸ்ஸுக்கு போயிடும். அப்போ இந்த ஐ அங்கேயே நிற்கும், ஐ அங்கேயே நிற்கிறதுனால ஐ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. இந்த லூப் முடிகிற இடத்துல இஃப் கவுண்ட் நமக்கு கிடச்சிருக்கிற கவுண்ட்டும் எஸ் ஒன்னோட லென்த்தும் சமமாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் எஸ் கண்டெயின்ஸ்னு சொல்லிடுவோம். ஒருவேளை சமமாக இல்லை அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் நோ டஸ் நாட் கண்டெயின் அப்படின்னு சொல்லிடுவோம். சொன்ன பிறகு லூப் ரன் ஆகணுங்கிற தேவையில்லை. கரெக்டாக அதனால் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே பிரேக் வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல பிரேக் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ எஸ் இஸ் கண்டெயின்ஸ்னு வந்துருச்சு. எது இப்போ நான் சண்டே இஸ் ஃபண்டேன்னு கொடுத்துருக்குறது, சும்மா இப்போ ஃபன் கொடுத்து பார்க்குறேன். எஸ் கண்டெயின்ஸ்னு வந்துருச்சு. சரி, இப்போ வேறு ஏதாவது கொடுத்து பார்ப்போமா, வாஸ் கொடுத்து பார்ப்போம். வாஸ் கொடுத்தா நமக்கு அவுட் புட் வரல, வாஸ்க் வரல. ஆஸ் கொடுத்து பார்க்குறேன், பாருங்க. ஆஸ்க்கு நோ டஸ் நாட் கண்டெயின்ஸ்னு டஸ் நாட் கண்டெயின் வந்துருச்சு, ஆனால் வாஸ் கொடுத்தா வரல. ஏன் வாஸ்க்கு அவுட் புட்டே வரல, கன்சோலில் போய் பாருங்கள், அவுட் புட்டே வரல. ஏன் வரலன்னா இந்த முதல் எழுத்தே மேட்ச் ஆகல. கரெக்டாக முதல் எழுத்து மேட்ச் ஆனதுக்கு உள்ளே தான் நம்ம லூப் எழுதியிருக்கோம். அந்த லூப்புக்குள்ளே தான் நம்ம இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே எழுதியிருக்கோம். கரெக்டாக அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல ஏதாவது ஒரு பூலியன் வச்சுக்கலாம். பூலியன் கண்டெயின்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபால்ஸ்னு முதல்ல வச்சுக்கோம். ஃபால்ஸ்னு வச்சுட்டு நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணுற இடத்துல கண்டெயின்ஸுங்கிறத ட்ரூன்னு மாற்றிடுவோம். இந்த லூப் எல்லாம் முடியுதுல்ல, இந்த லூப் எல்லாம் முடிஞ்சு அந்த இஃப் எல்லாம் முடிகிற இடத்துல, இப்போ அந்த முதல் எழுத்தே மேட்ச் ஆகலை அப்படின்னா ஒரு இஃப் இங்கே முடியுதா, அந்த இடத்துல எல்ஸ் இஃப், எல்ஸ் இஃப் கண்டெயின்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு ஃபால்ஸாகவே இருக்குது அப்படின்னா எனக்கு அதை முடிச்சிருந்தேன்.
அதுலேயே டஸ் நாட் கண்டெயின்னு போட்டு விட்ருங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்ட்ராவாக இதில் சேர்த்துக்கலாம். டஸ் நாட் கண்டெயின்னு சேர்த்துட்டு லூப் இருந்துச்சுன்னா பிரேக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு டஸ் நாட் கண்டெயின் வந்துச்சா, அப்போது கண்டெயின்கான லாஜிக் என்ன அப்படிங்கிறது இப்போ நமக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிருச்சு.